திரு மதுசூதனனை சந்திச்சுட்டு வரும்போது செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது எங்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த சகோதரர் அப்படின்னு அழுத்த நிறுத்தமா சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு என்ன பொருள் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ரெண்டு மூணு விஷயம். திரு மதுசூதனன் அவர்கள் வந்து திரு பன்னீர்செல்வம் அவர்களுடன் சேர்ந்து சசிகலாவினுடைய தலைமையை எதிர்த்தவர் 2017 பிப்ரவரி மாதத்தில். சோ திரு மதுசூதனன் அவர்களை வந்து திருமதி சசிகலா அவர்கள் சென்று சந்திப்பது என்பதே வந்து என்னை பொறுத்தவரையும், நான் இதை எப்படி பாக்குறேன்னா, எனக்கு இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் யாரும் எதிரி இல்லை. யாரோடு வேண்டுமானாலும் நான் வந்து ஒட்டி உறவாட நான் தயாராக இருக்கிறேன். ஆனா என்னதான் யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட வருவதற்கு தான் எல்லாரும் பயப்படுறாங்க. நான் வந்து தயாரா இருக்கிறேன், எந்த ஒரு இந்த கட்சிக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னை எதிர்த்தவர்களையே நான் போய் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜா தான் நான் இத பாக்குறேன். அவங்ககிட்ட போறதுக்கு ஏன் பயம் இருக்குன்னு சொல்றீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? என்கிட்ட வருவதற்கு எல்லாருக்கும் பயம் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நான் எல்லாருக்கிட்டையும் போய் அரவணைத்து செல்கிறேன் அப்படின்னு அந்த பயம்ங்கிற வார்த்தையே எப்படி வரையறுக்கிறீங்க? இல்ல, அந்த பயம் என்பது இப்ப பாத்தீங்கன்னா, அந்த கட்சியில வந்து யாரு அவங்க கிட்ட பேசினாலும் உடனே நீக்கிறாங்க. இப்போ ஒரு சாதாரண தொண்டனை நீக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஒரு கட்சி பதவியில இருக்கிறவங்களை வந்து எல்லாருக்குமே அங்க போனா நமக்கு ஏதாவது நம்மளோட பதவி போயிடுமோ, நமக்கு ஏதாவது அவங்க வந்து டேக் ஆஃபே ஆகலன்னா என்ன பண்றது? அப்படி ஏன்னா இப்போ ரவீந்திரன் துரைசாமி சார் சொன்ன மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் தெரியல. அவங்க வந்து ஏற்கனவே தலைவரா இருந்தவங்க, இந்த கட்சிக்கு இந்த கட்சியில வந்து மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தவங்க. அவங்களுக்கு ஃபார்மலா எந்த பொசிஷனும் இல்லைன்னா அந்த கட்சியினோட பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தோடியாக கோயல் கார்டனில் வளம் வந்தவர், அந்த கட்சியில வந்து மிக பெரும் சக்தியாக இருந்தவர். அப்படிப்பட்டவங்க வந்து இன்னைக்கு இப்படி இருக்கும் பொழுது இந்த இந்த ஒரு என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பவர்ஸ் எதுவுமே இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க உறுப்பினர் கூட இல்லை அப்படின்னு தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் வந்து சொல்றாங்க. சோ அப்படி இருக்கிற பொசிஷன்ல ஒரு பவரே இல்லாதவங்க கிட்ட நாம போனோம்னா என்ன ஆகும்? இவங்க மேல அதிருப்தி இருந்தாலும், இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் மீது அதிருப்தி இருந்தாலும் அங்க போறதுக்கு வந்து ஏதோ ஒண்ணு தடுக்குது. அந்த ஒண்ணு என்ன? ஒண்ணு அது வந்து நமக்கு பவர் போயிடும், இல்ல அவங்க டேக் ஆஃபே ஆகலன்னா நம்ம என்ன ஆகும்ன்ற அந்த பயம் வந்து அரசியல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து 18 MLAக்கள் வந்து திரு தினகரன் அவர்களுடன் சென்று அவருடைய பதவி பறிபோய் இன்று அதுல வந்து 5 to 6 பேர் வந்து திமுகவில் போய் இணைய வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கிறது. அந்த 18 பேருக்குமே வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் தினகரனிடம் சென்ற பிறகு நடக்கவே இல்லை. எல்லாருமே வந்து அதுல வந்து நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ இருக்காங்க. ஒரு சிலர் இப்ப டிஎம்கேக்கு போனவங்க, ஒருத்தர் அமைச்சர் ஆயிட்டாரு, ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாங்க, அவர் ஜெயிக்க முடியல, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. சோ அரசியல்னு வரும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்கும். அவங்களுக்கு பிடிக்கலனாலும் சரி இங்கேயே இருந்துருவோம். பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. சசிகலா வந்து இன்னும் அரசியல் களத்தில் தான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு நிரூபிக்கப்படல அப்படின்னு நீங்க சொல்லும் போது, திரு ஜெயக்குமார் சொன்ன கருத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஜானகி ராமச்சந்திரன் மாதிரி நீங்க பெருந்தன்மையோட நடந்துக்கணும் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு, அப்படின்னா அதை விட்டுத்தரணும் அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அப்ப அங்க ஏதோ ஒரு பவர் அவர்கிட்ட இருக்கு, அதனால பெருந்தன்மையா நடந்துக்கணும்னு அதிமுகவை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர் எதிர்பார்க்கிறாருன்னா இதுல இருந்து என்ன செய்தி புரிஞ்சுக்கிறது? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் பேசுறது வந்து கான்ட்ரடிக்ஷன். இது வரைக்கும் அவர் வந்து ஒரு பொருட்டே கிடையாது, அவங்க உறுப்பினரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரு இன்னைக்கு பெருந்தன்மையா விட்டு கொடுக்கணும்னா அப்ப எங்கேயோ ஒரு பயம் இருக்குல்ல. நான் சொல்றேன், அந்த பயம் அவங்க அவங்க மேல இவங்களுக்கு இருக்குது. நாம அங்க போயிட்டோம்னா என்ன ஆகுன்ற பயம் வந்து தொண்டர்களுக்கோ இல்ல 2-3 கட்ட தலைவர்களுக்கு நிச்சயமா இருக்கு. இதுதான் நான் சொல்ல வர்றது. சசிகலா அவர்களை வந்து இவங்க வந்து அவ்வளவு ஈஸியா புரிந்தளிட முடியாது. ஜெயக்குமார் அவர்கள் சொல்ல என்ன சொல்றாரு, பெருந்தன்மையா விட்டு கொடுக்கணும்னா நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாரு அவரு, இல்ல அவங்க எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது எங்களுக்கு, அவங்க கட்சியிலே இல்ல, அவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு. நேற்று திரு இபிஎஸ் அவர்கள் வந்து சேலம் மாவட்டத்தில் வந்து நேற்று பத்திரிகையாளர்கிட்ட பேசும்பொழுது கூட அதான் சொன்னா, அவங்க இருக்கும் போதும் தோத்துருக்கோம், அவங்க வந்து ஒரு பொருட்டே கிடையாது, அவங்க அதிமுகவிலே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு பெருந்தன்மையா விட்டு கொடுக்கணும்னா அப்படி ஏதோ ஒரு முரண்பாடு அவங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கு இல்லவா? அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அந்த அது வந்து பயம் சொல்லாம வேற என்னன்னு சொல்றது, ஒரு முரண்பாடு, நிச்சயமான ஒரு முரண்பாடு. அது நேற்று வரைக்கும் பேசிட்டு இருந்து இந்த
திருமதி சசிகலா அவர்களுடைய விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அவங்க அவங்க பொருட்டே இல்லைன்னு மறுநாளைக்கு வந்து சசிகலா அவர்களுடைய விசிட் நான் எப்படி பாக்குறேன்னா, நான் வந்து இந்த கட்சியினோட தொண்டர்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கும் நான் தயாரா இருக்கிறேன். தொண்டர்கள் என் பக்கம் வாங்க, என்னை எதிர்த்த ஒருவரையே நான் போய் பாக்குறேன். அவர் உடல்நலம் இதுவா இருக்கும் போது எல்லாரும் ஒரு குடும்பம், அதிமுக என்பது ஒரு குடும்பம் சொல்லும் போது சர்டன்லி ரீச்சிங் அவுட் தான். பட் அது வந்து இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இது எப்படி கொண்டு போறாங்கன்றத நாம பாக்கணும். பட் அவங்க வந்து ஒரு ஸ்டெப்ப வந்து ஏற்கனவே வந்து எனக்கு திரைமறைவுல அவங்க வீட்டுக்குள்ள செல்போன்ல மட்டுமே பேசிட்டு இருந்தவங்க இன்னைக்கு முதன் முறையா வெளியில வராங்க. நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அந்த கார்ல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் உபயோகித்த அந்த காரை யூஸ் பண்றாங்க, அந்த கொடியை அதிமுக அவர்களுடைய கொடியை யூஸ் பண்றாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து திரு மருசூதனன் அவர்களை பாக்குறாங்க. சோ நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நிறைய செய்திகள், குறிப்பா தொண்டர்களுக்கான செய்தி இருக்குன்னு சொல்றீங்க. இந்த தொண்டர்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய அந்த செய்தி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்ல ஏற்படுத்தாதா அப்படின்னு விவாதிக்கலாம், தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கான நேரம் காலத்தின் குரல் தொடரும். சிறிய இடைவேளைக்கு பிறகு